ஹாய்னா. ஹாய்மா. வாணா டிஃபன் சாப்பிடலாம். இல்ல சக்தி, பரவாயில்ல. ஆக்சுவலா எனக்கு டைம் இல்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும். நீ போன் பண்ணி இருந்தா வந்தேன். என்னாச்சு சக்தி? இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்காக தான் உன்னை உடனே போன் பண்ணி வர சொன்னேன். அம்மாவும் வெளியில போயிருக்காங்க, அதான் தைரியமா உன்னை நான் வர சொன்னேன். அவங்களால இந்த இடத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா லீகலா நாம தான் ரொம்ப ஸ்ட்ராங். சக்தி சரண்யா தான். ஹலோ, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஏய், என்ன சொல்ற? உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு பாத்துருக்காங்களாமே, உண்மையா? சரண்யா, நீ என்ன பேசுற? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? நான் கேக்குறதுக்கு மட்டும் ஆமா இல்லையன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, எங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க இது மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஏன் குழப்பிக்கிற? நீங்க உடனே வாங்க. எங்க? என்ன உடனே கூட்டிட்டு போங்க, இப்பவே இங்க வாங்க. அசோக், இப்ப என்னாச்சு? முதல்ல காம் டவுன், அழாத. அண்ணா, என்ன? சரண்யா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. போதுங்க, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்துட்டே நான் இங்க பயந்துட்டு இருக்கேன். நீங்க இப்பவே இங்க வாங்க. எங்க அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என்ன கூட்டிட்டு போங்க. முடியலன்னா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழ்க்கையை நடத்திக்கலாம். சட்டப்படி நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ப்ளீஸ், என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஐயோ சரண்யா, உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தா எங்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? முதல்ல உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? ஒருவேளை உங்க அம்மா உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ என் நிலைமை? உங்க பேச்ச அவங்க கேட்கவே இல்லைன்னா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? அவங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரண்யா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க இப்பவே இந்த நிமிஷமே என்ன வந்து கூட்டிட்டு போங்க, இல்லனா இந்த சரண்யாவை நீங்க பார்க்கவே முடியாது. ஹலோ, அண்ணா, என்னாச்சு? அழுதுட்டு இருக்கா. நான் இப்ப எப்ப இவளை கூட்டிட்டு வரணுமா? யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல சக்தி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஓவரா அழுதுகிட்டு இருக்கா. இப்ப நான் எப்படி அங்க போறது, என்ன பண்றது? அப்படியே நான் அங்க போனாலும் அத்தைக்கு என் மேல கோவம் கூடுமே தவிர கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. இப்ப சரண்யா கிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்துறதுனே தெரியல சக்தி. சொல்லுங்கம்மா. நான் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஆனா நீ அப்படி பண்ணல. தேவையான நேரத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்க. இந்த கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. ஐயோ, என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க எனக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. கடன் கொடுத்தா நான் கஷ்டப்படுவேன்னு தானே சொன்னீங்க? அதுவும் சரிதானேம்மா. ஆனா அம்மா, நீங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு கடன் வாங்கி பழக்கமே இல்லம்மா. வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்களோட நினைப்பும் நீங்க சொல்றதும் உண்மைதான். நான் திருப்பி கொடுப்பேனா இல்லையான்னு சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். அதுக்காக என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இப்படி கஷ்டப்படும் போது நான் எப்படிமா சும்மா போறது? எனக்கு ஒருவேளை ஒரு அண்ணன் இருந்தா நான் இப்படித்தான் விட்டுட்டு போயிடுவானா கஷ்டப்பட? என்னமோ தெரியல, அவரை பார்த்தா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தோணுச்சு. இப்ப சொன்னியே, அதுதான் பெரிய மனுஷங்களோட பேச்சுங்கிறது. பெரிய வார்த்தைய நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட மீனாட்சி. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. ஏ இருமா, இங்க பாரு. கஷ்டம்னு வரும்போது சொந்தக்காரங்களை கவனிக்காத இந்த காலத்துல நீ கஷ்டத்துல இருந்தும் இன்னொருத்தங்க கஷ்டப்படும் போது உதவி பண்ணியே, உன்னோட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு மீனாட்சி. கடன் கேக்கும் போது ஜாமீன் கேக்குறது நம்பிக்கைக்காக ஏதாவது இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான். ஆனா என் கண்ணு முன்னாடியே என்ன நம்ப வச்சிட்டே மீனாட்சி. இந்த நடத்தைய தாண்டி எனக்கு வேற எந்த ஜாமீனும் தேவையே இல்லை. என் வீட்டுக்கு வந்துட்டு
எங்களுக்கு உதவி பண்ணிட்டு. நீ கஷ்டத்தோட போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல மீனாட்சி. நீ கேட்ட பணத்தை நான் கண்டிப்பா தரேன். வாங்கிட்டு போ. நிஜமாவாமா? போதண்டா, மீனாட்சி கேட்ட 10 லட்சத்தை கொடுத்து அனுப்ப. சரிம்மா. உன் வார்த்தைய நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாமா. அப்புறம் அம்மா, ஒரு தடவை நீங்க எங்க மிஸ்ஸுக்கு வந்து பாத்துட்டு போங்க. உங்களுக்கும் தெரியணும்ல நான் எங்க இருக்கேன்னு. கண்டிப்பா வர மீனாட்சி. அவ என்ன பார்த்தாலே கஷ்டம், உன்னை பார்த்தா அதை விட கஷ்டம். இங்க பாரு, பார்த்து சூதானமா இருந்துக்க சொல்லிட்டேன். வணக்கம் மினிஸ்டர் சார். ஆமா சார், உங்க போன் வந்ததும் உடனே கிளம்பிடலான்னு இருந்தேன். சரிங்க சார், இதோ கிளம்பிட்டேன். மீனாட்சி, நான் அவசர வேலைய வெளியே கிளம்புறேன். நீ இருந்து கோதண்டத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கிளம்புமா? என்னங்க, எனக்கு மினிஸ்டர் கூட மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு போன் வந்துருச்சு. எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு வந்துடுறேங்க. குமாரி, ஐயாவை பாத்துக்கோ. சரிங்கம்மா. கோதண்டம், அம்மா, மீனாட்சி கேட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. சரியா? மீனாட்சி, நீ பணத்தை வாங்கிட்டு போமா, நான் கிளம்புறேன். உங்க பேர் என்னமா சொன்னீங்க? மீனாட்சி. கொஞ்சம் இங்கே இருங்கம்மா, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்தேன். அண்ணா அனுப்பின லொகேஷன் இதுதான். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இனிமேல் நான் ஒட்டுதாடி மீச எதுவுமே வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. பாரு, சாவடிச்சு போட்டுரும். தெரிஞ்சிரும். அது பரவாயில்லையா அண்ணே? நானும் நீயும் ஒண்ணுதான். நீயும் உள்ள போக முடியாது, நானும் உள்ள போக முடியாது. அண்ணே, சும்மா என் கூடயே சேர்ந்து நில்லுன, ஒரு கம்பெனியா இருக்கும்ல. உடனே நான் இங்கிருந்து போறதுதான் நல்லது. டேய் அத்தடா. அண்ணே, அத்தை இல்ல அண்ணி. டேய் அங்க ஒழுங்க பாறா. என்னன்னா, அம்மாவும் பொண்ணும் ஒரே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே அண்ணே. ஒருவேளை உனக்கு கல்யாணம் பேச முடிக்க வந்திருப்பாங்களோ?
ஒருவேளை அப்படி இருக்குமோ? அண்ணா, நான் தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே நீயும் அப்படிலாம் இருக்குமோன்னு வெக்கலாம் படுற. போனே அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. நல்ல வேலை அம்மா வீட்டுல இல்ல, அவங்க வர்றதுக்குள்ள நீ கிளம்பிடும். உங்க அம்மா வீட்டுல இருந்திருந்தாலும் நான் இதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். டேய், அங்க பாருடா, சரண்யா உங்க அண்ணி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. குடும்பம் மொத்தம் ஒன்னா இருக்கனே, நீ மட்டும் வேண்டாதவன ஐட்டியனே, பாவம். நீ அண்ணன் கிட்ட அவ்வளவு வேகமா பேசிட்டு நீங்க போன வச்சதுமே நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்க வீட்டுல யார் இருந்தாலும் சரி, அவங்களை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிட்டு உங்களை பார்த்து பேசணுங்கிற முடிவோட தான் வந்தேன். நல்ல வேலை யாருமே என்ன தடுக்கல. அம்மா வேற உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க மேல கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் சீக்கிரமே நீங்களும் அண்ணனும் ஒன்னாகணும், அதுதான். சரி அண்ணி, நான் கிளம்பட்டுமா? சரி சக்தி, பாத்துப்போம். நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அவகிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா போலீஸ்ங்கிறா, கேஸ்ங்கிறா, கோர்ட்டுங்கிறா. ஐய, இதுல எப்படி நம்ம பிரச்சனையெல்லாம் அவகிட்ட சொல்றது? சக்தி வந்துட்டா, அவன் முன்னாடி எதுவும் காமிச்சுக்காத. என்ன, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? மெஸ்ல வேலைலாம் ஒண்ணும் இல்லையா? அது சரி, துர்கா எங்க? அவ ஏதோ பக்கத்துல போயிருக்கா. சரி, நான் படிக்க போறேன், ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க, நான் வரேன். ஏய், எங்க நீ போயிட்டு வர? ஏமா, என்னாச்சு? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன். அதத்தான் கேக்குறேன், என்ன வேலைன்னு கேக்குறேன், சொல்லு. என்னாச்சுக்கா அம்மாவுக்கு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி எல்லாம் கேக்குறாங்க? ஏய், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவளை பார்த்து அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், நீ எங்க போற, எங்க வர, நான் கேட்க கூடாதா? நான் வட்டி ரங்கநாயகி வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் கேட்டேன். தெரியுமா, நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்ல? நானே உங்க எல்லார்கிட்டயும் பொறுமையா சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா அசோக் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நீ பயந்து நடுங்குற. அதுவும் இல்லாம அந்த புஷ்பா வேற நாங்க அனுப்பின நோட்டீஸ கொண்டு வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்கான். இந்த நேரத்துல நான் அசோக் அண்ணனுக்காக தான் ரங்கநாயகி வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீ ரொம்ப பயந்துருவனு தான் நான் சொல்லலம்மா. அசோக் விஷயமாவா போனேன்? ஆமாம்மா, அசோக் அண்ணன் கல்யாணம் பண்ணது வட்டி ரங்கநாயகி பொண்ணுதான். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கொஞ்சம் பிரச்சனைமா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் அசோக் அண்ணன் தான் லைஃப பத்தி நம்ம கிட்ட எதுவும் பேசுறதில்ல. ஐயோ பாவம்ல. அசோக் அண்ணன் கவலையா இருக்காருன்னு தான் நான் அண்ணியை பார்க்கவே போனேன். என்னைக்குமே நான் எங்க வரேன் போறேன்னு கேட்க மாட்டேயேமா, எனக்கு என்னாச்சு? இல்லடி, நான் சாதாரணமா தான் கேட்டேன். நான் எங்கடி கோபப்பட்டேன் உன் மேல? சரி, ஏதோ படிக்கணும்னு சொன்னி, எப்போ யமுனா வா, வேலை கிடக்கு. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வா, போலாம் வா. அம்மா, நீ எங்க போயிருந்தம்மா? இங்கதான் இருந்த, எங்க போனேன்னு கேட்டா? வா. வெற்றி எங்க? இப்பதான் பசங்களோட வெளியில கிளம்பி போனாருமா. ஓ அம்மா, ஒரு விஷயம் சொல்லணும். காலையில 10 லட்சம் ரூபா கடன் கேட்டு வந்தாங்கல்ல, அவங்க பணம் வாங்காமே போயிட்டாங்கம்மா. என்ன, பணம் வாங்காமலே போயிட்டாளா? ஏ தெரியலம்மா, நான் லாக்கர்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து பாக்குறேன், அவங்க ஆளே காணோம். நானும் வெளியில எல்லாம் போய் பார்த்தேம்மா, அவங்க எங்கேயுமே காணோம், பணம் வாங்காமே போயிட்டாங்கம்மா. பணம் ரொம்ப அவசரம்னு வந்தா அப்புறம் ஏன் வாங்காம போயிட்டா? ஒருவேளை அவ நமக்கு உதவி பண்ணதாலதான் நாம அவளுக்கு பணம் கொடுக்கறோம்னு நினைச்சிட்டு போயிட்டாலோ?
பாக்கறதுக்கு ரொம்ப தன்மான உள்ளவளா தெரிஞ்சால. ஆமாங்கம்மா. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நீங்க உங்க வீடு எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்கம்மா. அந்த அம்மா பேர் என்னன்னு சொன்னீங்க? மீனாட்சிம்மா. ஆ, மீனாட்சி. ஏதோ ஹோட்டல்ல வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவளோட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது நீங்க செஞ்ச உதவிக்கு பதில் உதவி இல்ல. இந்த பணத்தை நாங்க கடனாதான் கொடுக்கறோம்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க. பாவம், என்ன கஷ்டத்துல இருக்காங்களோ. பணம் கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. நல்லதுங்க. எல்லா சாப்பாடும் முடிஞ்சு போச்சுமா? ஏ யமுனா, அத பத்தி யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. என்னம்மா பண்றது, இப்படித்தான் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கு. சரி, இதையே நினைச்சு வருத்தப்படாதம்மா, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு தானே இருக்கான். அவன் எப்படியும் ஒரு நல்ல வழிய காமிப்பான். இருப்ப வந்துறேன். மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. யார் நீங்க, என்ன வேணும்? இங்க மீனாட்சி அம்மாங்கிறது எங்க அம்மா தான். நீங்க யாரு? நான் ரங்கநாயகி அம்மா வீட்டுல இருந்து வரேன். மீனாட்சி அம்மா எங்க வீட்டுக்கு பணம் கேட்டு வந்திருந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். சரிம்மா. அம்மா, அம்மா, உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வரம்மா. வாங்கய்யா. வணக்கம்மா. நீங்க எங்க இங்க? என்னம்மா நீங்க பணத்தை கேட்டீங்க, சரின்னு கொண்டு வந்து தர்றதுக்குள்ள வேகமா எங்கயோ போயிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த கடவுள் உனக்கு வழி காட்டணும் சொன்னல்ல, அந்த கடவுளா தான் இவங்களை அமைச்சிருக்காரு. பணத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம் நீங்க, அதுக்குள்ள எங்கம்மா போயிட்டீங்க நீங்க? திடீர்னு ஒரு போன் வந்துச்சு, அதுதான் அவசர அவசரமா ஓடி வர வேண்டியதா போயிடுச்சு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. வாழ்க்கையில எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், ஏன் கல்யாணம் பண்ணாம கூட இருந்துடலாம், ஆனா ரெண்டு கல்யாணம் மட்டும் பண்ணவே கூடாதுடா சங்கிலி. இரு இரு, அக்காட்ட சொல்லிட்டா? டேய், சரக்கடிக்க போற நேரத்துல ஏண்டா அவ பேச்ச இழுக்கிற? உனக்கு என்னம்மா, ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எப்படி வேணா பேசலாம். என்ன பாரு, இன்னும் கல்யாணமே ஆகலமாமா. டேய், தயவு செய்து நான் சொல்றத கேளு, கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறாதரா. மாமா, மாமா. ஆ, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு மாமா. என்னடா சொல்ற? ஆமா மாமா. சரி, உன் தலையெழுத்து மாத்தவா முடியும். டேய், கல்யாணம் பண்றதுதான் பண்ற, சக்தி மாதிரி பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிராத. யோசிச்சு பாரா டேய், ஒரு பொண்ணு ஆம்பளைனூட பார்க்காம அடிச்சு விரட்டினாலே அதை இப்ப நினைச்சாலும் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குதுரா. நீ எதுக்கு மாமா அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மாமா, நீ இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. மாமா, அவ அக்காவை பத்தி பேசலாமா? என்ன சொல்ற? ஆமா மாமா, யமுனாவை பத்தி தான் சொல்றேன். அவளும் ஒரு வகையில எனக்கு அக்கா மாவை தானே. என்ன மாமா, நீ இதுக்கே டென்ஷன் ஆகுற? இந்த ஒரு பெக்கடி அப்பதான் நீ சரியாவ. எனக்கு யமுனா மேல ரொம்ப ஆசை மாமா. இப்ப நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா உன்னை மாமான்னு கூப்பிடுறதா இல்ல மாமனாரேன்னு கூப்பிடுறதா? ஒரே கன்ஃபியூசன் மாமா.
ஏதாச்சும் சொல்லுமாம்மா. டேய் முதல்ல கிளம்பு. என்னாச்சு மாமா? கிளம்புன்னு சொல்றேன்ல மாமா. என்ன மாமா நீ என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் அம்மாவை தேடாம கோதண்டோம் கோதண்டோம் கத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கணக்கு விஷயமா ஒரு சந்தேகம் கேட்கணும். அதான் என்னாச்சுமா, ரொம்ப சோர்வா இருக்கீங்க போல. ஆமாப்பா, இன்னைக்கு ரொம்ப டயர்டு தான். உன்னை பாத்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். தைலம் எடுத்துட்டு வந்திருக்கமா, தேய்ச்சி விடுத்துமா? ஆமாம்மா. சரண்யா குடுமா, நான் தேய்க்கிறேன், குடு. வெற்றி, சரண்யாவே தேய்க்கட்டும் பா, நீ இங்க உட்காரு. சரிம்மா. அம்மா என்ன கோதண்டம், போன வேலை முடிஞ்சுதா, பணம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, அது அவங்க பணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. பணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஏன் தெரியலம்மா, அவங்க என்ன பேசவே விடலம்மா. போய் அவங்க கிட்ட பணம் கேட்டீங்களே வாங்கிக்கங்கன்னு நான் சொல்லும்போது பணம் வேண்டாம், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்கம்மா. இப்போ என்னம்மா பண்றது? அவசரப்பட்டுட்டியே கோதண்டம். என்னம்மா, யாருக்காச்சும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா? ஆமாண்டா, ஒருத்தங்க பணம் கேட்டு வீடு வரைக்கும் வந்தாங்க, ஆனா பணம் வாங்காமலே போயிட்டாங்க. கோதண்டத்தை அனுப்பி வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன், அப்பவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். சில பேருக்கெல்லாம் எல்லாரும் மடி வச்சு காசு கடன்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும்லம்மா. கோதண்டம் முதலாளி, நீங்க ஒன்னு பண்ணுங்க, இந்த பணத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணா கொண்டு போய் கொடுத்துறேன். இல்ல இல்ல, நீ இதுல தலையிடாத. அதுவும் இல்லாம பணம் வேண்டான்னு சொல்றவங்களை வற்புறுத்தி கடன் கொடுக்கறதும் நல்லதில்ல. அவங்களுக்கு வேற வழியில பணம் கிடைச்சிருச்சோ என்னவோ, அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். கோதண்டம், இந்த பணத்தை உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க. சரிங்கம்மா. சரி அம்மா, போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு படு. சரண்யா போலாமா? சக்தி அக்கா. ஏய் சும்மாடா, உங்க அம்மா சக்தியை பார்த்தது பத்திரகாடி மாதிரி இருக்க, நீ வேற ஏதாவது சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்காதரா. டேய் காலேஜின் கூட பார்க்க மாட்டா, உங்க ஆத்தா நார் அடிச்சிருவா. புஷ்பா வா வா, முதல்ல நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம். இங்க வேணாம், இங்க பாரு காத்தே வரல. வா வா, அந்த டேபிளுக்கு போயிடலாம். ஏன் அவளை பார்த்து பயந்து ஓடுறியா? உனக்கு என்ன அவளை பார்த்து அவ்வளவு பயமா? என் தம்பி உன்னை பத்தி சரியா தான் சொல்லிருக்கான். பயமா எனக்கா? சாச்சா, போய் சொல்ல அவகிட்ட, மீனாட்சி பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டா வீட்டை காலி பண்ண வேண்டியது அவளாதான் இருக்கும். உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? புஷ்பா நீ இங்க இருந்தாலே மூடே போயிடும், அதுக்காகத்தான் சொல்றேன், நாம அந்த பக்கம் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். வா. இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு நாம போறோம். அவ முன்னாடி கால் மேல காலை போட்டுட்டு நான் உட்கார்றேன், நீ என்ன பண்ற, அங்க நின்னுகிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ற. இன்னைக்கு நாம முழு ஃபீஸையும் கட்டுறோம், புரியுதா? அக்கா வேணாங்கா, பிளீஸ் சொன்னா கேளு. ஏன் சொல்றேன்னா, மாத்து துணிக்கு கூட வழி இல்ல, கஷ்டப்பட்டு பொழைக்கிறா இவளோட அம்மா, நாம போய் பணத்தை கேட்டா கையெடுத்து கும்பிடுறா. இன்னைக்கு இவ கையில பணம் கொடுத்து அனுப்பியிருக்கானா, அதுக்கு என்னட அர்த்தம்? ஒருவேளை நடிக்கிறாளோ? எங்க இருந்து வந்துச்சு இந்த பணம்? குடும்பமே பிச்சை எடுத்து சம்பாதிக்குதோ என்னவோ. அம்மாவை பத்தி அவ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, விடுத்துருக்கா.
என்ன சொன்ன? என்ன சொன்ன திரும்ப சொல்லு. நான் என்ன சொன்ன? ஏயா, இவளுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்கு. நாங்க நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. ஆமாமா, இவ என்னமோ பெரிய மாட மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. வீட்ல இருக்கிறதே நாலு நசுங்கி போன பாத்திரங்க தான். அத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அத பார்த்து நான் போறாம படுறேனா? சும்மா போவியா? நீ பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே நான் சும்மா போக மாட்டேன். நானும் திரும்ப கொடுப்பேன், இங்கேயே இப்பவே. என்ன சொன்ன? பிச்சை எடுக்குதுங்களா? எங்க குடும்பமா? இப்ப நீ வாழ்ற இந்த வாழ்க்கை எங்க அம்மா உனக்கு போட்ட பிச்சை. நீ எப்பவுமே என்னது நம்பர் டூ. என்ன சொன்ன? இங்க பாரு, இது காலேஜ். இங்க சத்தம் போட்டா நல்லா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்ப எங்க அம்மாவை பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. எங்க அம்மாவை பத்தி பேசறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கண்டவங்க கிட்ட கமிஷன் வாங்கி கண்டவங்களை குடிக்க வச்சு அதுல வர பணத்துல வாழ்ற உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா? உழைச்சு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுற அன்னபூரணியா இருக்கிற எங்க அம்மா அந்த மீனாட்சியோட பொண்ணுனா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவ்வளவு திமிரு இருக்கிறவங்க முதல்ல என் பணத்தை எண்ணி வச்சுட்டு மறு வேலைய பாருங்க. என்ன, எப்ப பார்த்தாலும் உன் பணம் உன் பணம்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா? எது உன் பணம்? என்ன பணம்? அதுவா? புஷ்பா, காலத்துல எல்லாரும் பாக்குறாங்க, விடு. யோ, உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஏன் பணம் ஏன் பணம் சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ணனும் கேளியா? அத முதல்ல சொல்ல சொல்லு. சும்மா வாய்க்கு வந்த போய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், உங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து என்ன? இத இப்படித்தான் கொடுக்கணும். என்ன? சரிமா. சக்தி, இந்த புடவைய வாங்கிட்டு வா, நான் போறேன். தெய்வமே, என் ஆளுக்கு என் கையாலேயே இந்த சிலையை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். இவ்வளோ சீக்கிரத்திலேயே நீ நடத்தி வைப்பேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. அத்தை வாமா. பூஜா, நீங்களே போன் பண்ணி வர சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த. பூஜா, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஓ வீடு, நீங்க எப்ப வேணா வரலாம். ஆனா அத்த, நான் யார பாக்க வரணும்? அவரே இங்க இல்லனா? வெற்றியா? ஆமா அத்த, நான் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, திரும்ப கூப்பிடுறதும் இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் இருக்கிறது இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்ல? ஆனா இப்படி இருந்தா என்னத்த பண்றது? பூஜா, நான் வெற்றிய கண்டிப்பா எல்லாம் வளர்க்கலமா. நீ இத செய்யடான்னு அவனை கட்டாயப்படுத்தினா அத நிச்சயமா அவன் செய்ய மாட்டான். எங்க போற, எப்ப வருவேன்னு இது வரைக்கும் அவனை நான் எதுவுமே கேட்டது இல்லம்மா. அதனாலதான் அவன் இப்படி இருக்கான். இங்க பாரு, அன்னைக்கு பூஜை அப்ப கூட அவனுக்கு போன் பண்ணல பாத்தியா? அவன் மனசுக்குள்ள இருக்கிற அன்ப அவனுக்கு வெளியெல்லாம் காட்ட தெரியாதுமா. அவ அப்படியே வளர்ந்துட்டான். நீ எதுவும் யோசிக்காத பூஜா, உனக்கு அத்தை நான் இருக்கேன். ஹலோ, என்ன தரப்புறீங்களா இல்லையா? இருங்க, சாமி கிட்ட காமிக்கணும்ல. இந்தாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ மட்டும் எனக்கு கிடைச்சா சாகிற வரைக்கும்
நம்ம பத்திரமா பாத்துக்கும் சக்தி. தேங்க்ஸ்.